Good morning, everyone. Am I audible and visible? Good morning, sir. Yes, sir. Very good. Thank you very much for joining to the demo class of Betterment of UPSC test series. So first of all, I would like to welcome all of you who are watching this demo. Betterment IAS are in the UPSC online PCM test batch 2 இது எப்படி இருக்க போகுது, அது என்ன மாதிரி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம், ஹவு இட் இஸ் கோயிங் டு பி யூனிக் வித் அதர் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் இன்கார்பரேட்டட் டு மேக் இட் யூனிக் அப்படின்ற சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் இந்த டெமோ கிளாஸ் ஆன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ வி ஹவ் ஃபியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயினிங் ஹியர் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஹவ் சீன் இட் இன் த யூடியூப் சேனல். So we will be recording and we will be sharing it to you all. So enapathi solna appadina, my name is Sudhakar Sai and I am the academic coordinator and quality ethics governance and society faculty in Betterment IAS. Shankar Narayan sir udaya siriya thalamaila kadanda 1.5 varshama the institute yengittirukku and we have successfully completed the multiple courses and batches. So just would like to give some basic introduction about the institute. So we have started with history options, which is very famous in India. Of course, you all know that. And we have continued with crash course. In the Western prelims, students can have a crash course connect on multiple subjects, polity, history, economics, geography, on all subjects. And then we have started a UPSC PCM batch. The very first PCM batch we started in the month of July, second batch in August, third batch in September, and fourth batch in October. So we are running the 4 UPSC PCM batches successfully. As a startup company, it is a very big achievement, is what I think on my perspective. And then another feather in our throne is online test series. Online test series, which is something நம்ம இப்போதைக்கு எப்படி பண்றோம்னா, நம்ம OMR sheets அனுப்பிச்சிடறோம், question paper publish பண்றோம், and people who are interested, you can join and அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். And we correct and manually give it. ஸோ இதை கொஞ்சம் இதோட அடுத்த லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர்மெண்டர் இன்ஸ்டியூட் வந்து டிசைட் பண்ணி, வி ஆர் ப்ரவுட்லி அண்ட் ஹாப்பிலி அனௌன்ஸ் தட் வி ஆர் கம்மிங் எக்ஸாக்ட்லி ஆன்லைன். ஸோ வென் ஐ சே ஆன்லைன், இட் இஸ் கோயிங் டு பி ஆன் வெப்சைட். ஸோ வி ஆர் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் பெட்டர்மெண்டர் IAS இஸ் கோயிங் டு கண்டக்ட் த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பேட்ச் 2, த செகண்ட் பேட்ச் 2, அண்ட் ஆல்சோ த எக்ஸிஸ்டிங் பேட்சஸ், எக்ஸிஸ்டிங் பேட்ச்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, வி ஹவ் டெவலப்டு அவர் ஓன் வெப்சைட். நீங்க வெப்சைட் நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை, அந்த வெப்சைட் தான் நம்ம பார்க்கறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு அட்டன் ஆல் த டெஸ்ட் இன் வெப்சைட். இப்போ இதை பண்ணும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தட் யூ மைட் இன் மைட் இமீடியட்டான சில ஸ்ட்ரைக் ஆன க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் தீஸ் ஏரியாஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு டச் அப்பான் வை இன் டெஸ்ட் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கேண்டிடேட் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு டாக் அபவுட் வை டெஸ்ட் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை அப் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் ரிக்வெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ். நம்மளே படிச்சிடலாம் இல்லையா, நம்மளே வந்து வீட்லேயே உட்காந்துட்டு டைம் டேபிள் போட்டு படிக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் ப்ராசஸ் இல்லையா, இட் இஸ் கோயிங் டு பி 1 year ஆர் 2 years ஆஃப் லாங் ப்ராசஸ். அப்போ நம்ம நேச்சுரலாகவே ஒரு கலோனியல் மைண்ட் செட்ல வளர்த்த ஒரு பிள்ளைகள் எல்லாருமே தான், நம்ம எல்லாருமே தான். அண்ட் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ப்ராட் அஸ் லைக் தட் இல்லையா. ஸோ மேக்கேல் எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். இட் ஹஸ் ப்ராட் அப் லைக் வி ஹவ் டு ஜஸ்ட் ஒபே வாட் எவர் த ரூல்ஸ் ஆர் டேர். ஸோ இஃப் தெர் ஆர் நோ ரூல்ஸ், இஃப் தெர் ஆர் நோ கமிட்மெண்ட், நோ படி வில் சிட், நோ படி வில் ஒபே அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டாக மாறி போச்சு. அது நம்ம மேலே தப்பு கிடையாது, அது நம்ம முன்னோர்கள் மேலே தப்பு. ஸோ அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம வீக்னஸே நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகும். ஸோ வித்தவுட் ஹேவிங் எனி கமிட்மெண்ட், டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் யூ டு செல்ஃப் ஸ்டடி திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் வாட் மை பெர்ஸ்பெக்டிவ் ரைட். ஸோ ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம ஸ்கூல் எப்படி படிப்போம், டேர்ம் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அண்ட் யூ வில் ஹாவ் அ ஹாஃப்லி, குவார்டர்லி, குவார்டர்லி ஹாஃப்லி அண்ட் ஃபுல் ஃபைனல் செமஸ்டர் டெஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு பையன் இப்போ டேர்ம் வைஸ்ல படிச்சு வெளியே வரும்போது அவனுக்கு அந்த ஃபைனல் டெஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு பி அ டஃப் டாஸ்க் அட் ஆல் இல்லையா, ஏன்னா பிகாஸ் ஹி ஹஸ் பீன் கண்டினியூஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் தட் ஃபைனல் டே.
சேம் திங் அப்ளைஸ் டு சிவில் சர்வீஸ் ஆஸ் சிவில் சர்வீஸ் கூட சேம் திங் தான் ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ சிஸ்டமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு திஸ் எக்ஸாமினேஷன் வென் ஐ சே சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் ஹேஸ் டு பி சயின்டிஃபிக் A scientific, systematic approach to the examination is very important for you to crack this exam quickly. Quickly in the sense, very soon you have to get into the service. 21 years, 22 years, maximum 23 years. அதுக்குள்ள போயிடும் சர்வீஸ்க்கு இல்ல நம்ம வந்து ஒவ்வொரு முறை தவறு பண்ணிட்டே வரும் ஒரு தவறுனா the cost of the mistake that you do is going to be very high. Because in any of the stage you fail, you will again have to come from the scratch. இல்லையா சோ யூ காண்ட் அஃபோர்ட் டு மேக் எனி மிஸ்டேக் இன் திஸ் எக்ஸாமினேஷன் சர்டன்லி ரைட் சோ அப்ப பேசிக்கலி ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு டெஸ்ட் அணுகணும் அதுதான் நம்மளுடைய காலங்காலமா நம்ம மைண்ட் செட்ல இருக்க மைண்ட்ல இருக்கக்கூடிய மைண்ட்ல கொடுக்கப்பட்ட விஷயம் சோ அதன் அடிப்படையில டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம டிவைஸ் பண்றோம் எல்லாரும் டிவைஸ் பண்றாங்க நம்ம எப்படி யூனிகா பண்ண போறோம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் சோ டெஸ்ட் சீரீஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் That commitment will help you to study, sit and study. Because you will identify your உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட உங்களால் முடியலனா கூட your subconscious mind will say that there is a test in next week. You should at least study for something. சரியா? So, அந்த மாதிரி ஒரு mindset create பண்ணுறதுக்கு தான் test series is very important. Okay, and also this examination is all about 100 questions நீங்க நினைச்சிருப்பீங்க 100 questions, 2 hours அப்படின்னு நினைச்சிருப்பீங்க But actually speaking, I have given 6 prelims attempts. Sariya? Actually speaking, it is not 100 questions. It is, every statement has got 4 options. There are 2 statement questions, there are 4 statement questions. Considering that if there are 50% of 4 statement questions, altogether if you put, you will get, you are not going to attend, you will come to know that you are not going to attend 100 questions. Rather, you are going to attend 300 to 400 questions. இந்த சேம் 2 hours பிகாஸ் உங்க க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே டாபிக் தான் பட் டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு 4 டாபிக் 4 விதமான க்வெஸ்சன்ஸ் ஸ்டேட்மெண்டா கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க அப்ப நம்ம எப்படி படிப்போம் நம்ம ஒரு டாபிக் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சப்ஜெக்டே எடுத்துக்கலாம் கான்ஸ்டியூஷன்ல எடுத்துக்கலாம் இப்ப சிட்டிசன்ஷிப் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பத்தி நம்ம படிக்கிறோம் ஓகே ஆர்டிகல் 5 to Article 11 Part 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிப்போம் பட் யூபிஎஸ்சி அப்படி கேட்க மாட்டாங்க வாட் எவர் வி ரெட் 5 டு 11 இஸ் ஆல் அபௌட் சிட்டிசன்ஷிப் ஓகே வெரி குட் பட் தே வில் ஆஸ்க் சிட்டிசன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையா இல்லையா இஃப் யூ வாண்ட் டு அமெண்ட் எனிதிங் இன் தி சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் யூ நீட் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் வாட் டைப் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் ரிக்வயர்ட் If it, if that is a majority required, what are all the options available for the president to provide that, to accept the bill or not? It is 4 different statements, but one topic. Apol, the time taken to process each and every statement is huge. So 120 minutes, 100 questions. So if you connect to it, you will not get more than one and a half minutes for one question. அவ்வளோ அதிகம் அதுக்கு மச்சும் கிடைக்காது இல்லையா அந்த 1.5 minutes 2 minutes எக்ஸாக்டாக எடுத்துக்கோன்னா 2 minutes்க்குள்ள தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வர்றது 100 questions கிடையாது உங்களுக்கு வர்றது 400 questions அப்போ இட் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகே ஹவு வில் யூ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரிக்வயர்ஸ் அ சிஸ்டமேட்டிக் பிளான் விச் இஸ் வாட் மெதர்மெண்ட் இஸ் ஆஃபரிங் இட் இன் அ அஃபோர்டபுள் காஸ்ட் தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் அஃபோர்டபுள் காஸ்ட் அப்போ ஆன் அ சிஸ்டமேட்டிக் பிளான் வில் ஹெல்ப் யூ டு பிராக்டிஸ் த க்வெஸ்சன்ஸ் வெரி ஈஸிலி அமாங் ஆல் த 3 லெவல்ஸ் பிரிலிம்ஸ் இஸ் கோயிங் டு பி த ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லெவல்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் கூட என்ன நான் சொல்லுவேன் பிகாஸ் லாஸ்ட் இயர் ஒன் கை ஆர் ஒன் கேண்டிடேட் கிளியர்ஸ் சிவில் சர்வீஸ் இட் கெட்ஸ் ஐஏஎஸ் சார் ஐபிஎஸ் ஆர் ஐஆர்எஸ் நெக்ஸ்ட் இயர் த சேம் கேண்டிடேட் இஸ் நாட் ஏபிள் டு கிளியர் பிரிலிம்ஸ் த சேம் அகாடமி has suggested that this person is eligible to become the civil servant. But the same service commission is saying, I mean, the public service commission is saying this person is not even eligible for prelims. So you should understand the paradox. You should understand the paradox in this particular examination. You should approach systematically, strategically to this examination.
Without it, it is going to be very difficult. This examination is not just study, open the book and study. It's not a, it's a competitive examination. You should have a competitive mindset. You should have a systematic plan. You should have a systematic commitment, which is why this series is going to help you. சரி அப்ப 400 क्वेश्चंस க்கு நீங்க பிராக்டீஸ் பண்ணனும் அப்படினா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு 10 15 மார்க் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டா போதுமா 10 நாளுக்கு முன்னாடி ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதினா எனக்கு போதும்பா அப்படினு சொல்ல முடியுமா என்னோட 6 அட்டெம்ப்ட் அனுபவத்துல சொல்றேன் இட் இஸ் நாட் கோயிங் டு பீ எனஃப் அக்கார்டிங் டு மீ எனி பர்சன் ஹூ இஸ் அட்டெண்டிங் தி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் திஸ் திஸ் பர்టిక్యులர் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஷுட் அட்டெண்ட் அட்லீஸ்ட் 10,000 questions before they approach the actual examination, which means 100 tests, at least 10,000 questions. இல்ல முடியல அப்படினு சொல்லும்போது at least 5,000 questions you have to attend. This prelims examination requires a mindset of a critical thinking mindset. Usually it requires looking for values, looking for items and details. அப்படின அர்த்தம் கண்ண விளக்கன விட்டு நம்ம ஊர் தமிழ்ல சொல்வாங்கல கண்ட விளக்கனை விட்டு பார்க்க வேண்டிய மைண்ட் செட் உங்களுக்கு வேணும் ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ராப்ஸ் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் த ட்ராப்ல விழுந்து விழுந்தா நிறைய பேர் அந்த பார்டர்ல வந்துட்டு பாஸ் ஆக முடியாம போறாங்க ஒன்லி 10,000 பீப்புள் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் இன் பிரிலிம்ஸ் ஸ்டேஜ் அப்போ தெர் இஸ் நத்திங் தட் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ தெர் இஸ் எனி திங் கேன் பி டன் பை எவ்ரி ஒன் வித் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஸோ டெஸ்ட் சீரிஸ் இஸ் ஆஃபரிங் யூ தட் ஆப்பர்ச்சுனிட்டி okay june 5 is examination we are almost december start paniyach this one already mudal naal this one onam date so it's exactly if you can see 6 months 180 185 days தான் உங்களுக்கு அப்போ இது கரெக்டான டைம் இந்த 6 months யாரான இப்ப பழைய கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ் படிக்கணும் படிக்கிறாங்க இல்ல புதுசா வந்தவங்க எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு தான் டூ ஆர் டே சுச்சுவேஷன் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்கு இல்லையா ஸோ இந்த 6 மாசம் இஸ் மோர் தென் எனஃப் ஓகே டு பிராக்டிஸ் திஸ் 400 க்வெஸ்சன்ஸ் இன் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா யூ வில் ஐடென்டிஃபை புதுசாக எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பழைய ஏற்கனவே அட்டம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் யுவர் மைண்ட் வில் கோ பிளாங்க் அட் ஒன் அவர் யுவர் மைண்ட் வில் ப்ராசஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் வில் கோ பிளாங்க் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் It happened to me as well in early 2013 when I started my first attempt. Your mind will go blank. அதெல்லாம் எப்படி சரி பண்றது? Practice மூலமா தான் சரி பண்ண முடியும். Which is why test series is very important. And also, நீங்க ஒரு test book படிச்சுட்டு நீங்களா book படிச்சா மட்டும் போதுமா? You should apply that things that you have studied, which is why again test series is important. அப்ப பிரதர் மென்டர் எப்படி இதை யூனிக்கா பண்றோம் பிரதர் மென்டர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆஸ் அ ஸ்டார்ட் அப் அண்ட் வி ஹேவ் அ டைனமிக் சப்போர்ட் சிஸ்டம் டைனமிக் ஃபேக்கல்டிஸ் வி ஆர் நாட் அ வெட்டரன் ஃபேக்கல்ட்டி வேர் அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போற ஃபேக்கல்டிஸ் நம்ம கிடையாது வி ஆர் அ ஆஸ்பிரண்ட் டர்ன்ட் அகாடமிஷியன் அகாடமியன் கூட சொல்லலாம் இட் வி வேர் அ ஆஸ்பிரண்ட் நவ் வி ஆர் ஃபேக்கல்டி வாட் எவர் த மிஸ்டேக்ஸ் வி டிட் வி ஆர் கோயிங் டு அவாய்ட் இட் ஃபார் யூ அப்போ நம்ம புக்ல வந்து நம்ம தோண்டி தோண்டி எடுப்போம் க்வெஸ்சன்ஸ் நீங்க புக்ல படிக்கிறவுடைய ப்ரொடக்டிவிட்டியை விட 100 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி எங்களுடைய க்வெஸ்சன்ஸ் மூலமாக கிடைச்சிருவாங்க பிகாஸ் உங்களை விட ரொம்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம க்வெஸ்சன்ஸ் எடுப்போம் ஐ வுட் லைக் டு ஷோ யூ சம் க்வெஸ்சன்ஸ் ஓகேவா ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் டு டேக் அப் டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் சீரிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் யூ மைட் ஹவ் கிவன் 1 lakh rupees ஆர் 2 lakh rupees ஃபார் எனி இன்ஸ்டியூட் பட் பிரதர் மென்டர் டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து இட் இஸ் கோயிங் டு ஈல்ட் யூ அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ் கேன் ஐ சே ரிட்டர்ன்ஸ் இன் த மீன்ஸ் ஆஃப் சக்சஸ் ஓகே ஸோ ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் பிரதர் மென்டர் பிரதர் மென்டர் இன்னைக்கு ஆன்லைன்ல கண்டினியூஸா கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் டெஸ்ட்டும் ஆன்லைன்ல வைக்கிறோம் டெஸ்ட் ஆன்லைன்ல வைக்கிறோம் ஆக்சுவல் டெஸ்ட் வந்து பிசிக்கல் டெஸ்ட் தானே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் உண்மைதான் பிசிக்கல் டெஸ்ட் தான் பட் எனி டைம் யூபிஎஸ்சி மே கம் அப் வித் ப்ரிலிம்ஸ் ஆன்லைன் இட் இஸ் ஆல்ரெடி இன் டேபிள் பார்லிமெண்ட் இன்னைக்கு டிஸ்கஷன் இந்த பார்லிமெண்ட் செஷன்ல கூட அவங்க மாத்தலாம் ஐ எம் நாட் ஷுர் பட் தேர் இஸ் ஆல்ரெடி அ ப்ரொபோசல் விச் இஸ் இன் பிளேஸ் ஏன்னா ஆல்ரெடி குரூப் சி குரூப் டி சர்வீசஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆன்லைன்ல தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க எக்ஸாமினேஷன்
But at the same time, anytime UPSC may also come up with online portal. But we should be ready for that one. Number one. Number two, it is going to be convenient. It is our mindset. சரியா? So questions நம்ம கையில கிளிக் பண்றது ஒண்ணுதான், என்ன கிளிக் பண்றோம் எங்க வாய் மேல கிளிக்கிறோம் அவ்வளவுதான், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. It is not going to be a detrimental effect for you. It is still going to be effective for you. Okay, I'd like to show you how the website works, how the test series works. So நம்ம வந்து, let me share my screen. So very simple தான் உங்களுக்கு, இது வந்து ஹைலி டெக்னிக்கலா ஒண்ணு கிடையாது. brothermentor.com, that's our institute website. நீங்க கிளிக் பண்றீங்க brothermentor.com உள்ள வந்தோடனே, this is our website. So you can see the advertisement, online UPSC test series. Free demo, நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே பண்ணுறோம். So 34 test, 44,000 எடுத்து அப்புறம் பேசுவோம். So that is our home பேஜ். வேற எங்கே நீங்கள் போக தேவை. இதை பற்றி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வெப்சைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் டைரக்ட்லி யூ கேன் கோ டெஸ்ட் சீரீஸ். இங்கே டெஸ்ட் சீரீஸ் இருக்கா? டெஸ்ட் சீரீஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகுது. இதை வந்து நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ லாக் அவுட். ஓகே, this is how the page it will be. நான் மறுபடியும் கூட வரேன். So brothermentor.com போறோம், SNS கிளிக் பண்றோம். So this is how your page. So every new registration requires a new comer should be have a registration. அப்ப don't have an account, you should register first. So click on register here. இங்க இருக்கு பாருங்க, you should register. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது சம் பேசிக் டீடைல்ஸ், ஆல் யுவர் டீடைல்ஸ் வில் பி ஹைலி செக்யூர். அதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துறேன். ஆல் யுவர் டீடைல்ஸ் வில் பி ஹைலி செக்யூர். சரிங்களா? ஜஸ்ட் கிவ் மீ. ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் எதுவுமே வந்து இதாகாது. அது அதை நான் கன்ஃபார்ம், அதை வந்து உத்தரவாதம் நான் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் பிரைவசி இஷ்யூஸ் தட் இஸ் தட் யூ ஷுட் definitely think upon. Okay, register. Very simple, I would like to register with a random name. Or a pen or a pair, Devi, last name, first name, last name. And I'm giving some okay. Demo, Devi. Okay. Some password in the Ningle portal. So give your first name, second name, your email ID, your username. This username is going to help you with logging in. Password doesn't need to set panikla. Click on register, that's it. I'm sorry, it should be a problem. So password mismatch ana it and mari common error varum. Password correct ah pottinga onnu avladha. So it has been, அப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே யூ வில் கெட் அ இமெயில் ஃபார் த வெரிஃபிகேஷன். ஸோ நான் இப்போ என்னுடைய இதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் கிவ் ரிமெம்பர் மீ, வேணா வச்சுக்கலாம் இல்லை விட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துடும். இப்போ உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குண்ணா. ஸோ டேஷ்போர்ட், லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ், பிசினஸ், மை ப்ராக்ரஸ். ஸோ டேஷ்போர்ட் இஸ் வேர் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த க்வெஸ்சன்ஸ் தட் வி போஸ்ட் எவ்ரி சாட்டர்டே. நியூ பேட்ச்க்கு இருக்கு, அண்ட் எவ்ரி சண்டே பழைய பேட்ச்க்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ வாட் எவர் த டெஸ்ட் வி போஸ்ட், இட் வில் பி டிஸ்பிளே டிஸ்பிளேட் இன் திஸ் ஏரியா. எங்கள் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல மேகலம், சாரி மைத்லி, ரைட். ஸோ யூ ஜஸ்ட் யூ இந்த டிஸ்பிளே ஆகிடும், என்னென்ன சப்ஜெக்ட், என்ன டைம் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இது வந்து டேஷ்போர்ட். ஸோ லேர்ன் ப்ராக்டிஸ் விட்டுருங்க இப்போதைக்கு, அது வந்து இன்ஸ்டியூட் உள்ள ஏகே டெஸ்ட் பிசிஎம் பேட்ச் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ கிஸ்ல தான் உங்களுடைய ஆக்சுவல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் மை ப்ராக்ரஸ் இஸ் வேர் யூ வில் யூ கேன் சி ஹவு மெனி குவிஸ், ஐ மீன் குவிஸ் நீங்கள் போட்டிருக்கோம், ஹவு மெனி டெஸ்ட் சீரிஸ் யூ அட்டெண்டட், ஹவு மெனி டெஸ்ட் சீரிஸ், வாட் இஸ் யூ ப்ராக்ரஸ், ஹவு மெனி அட்டம்ஷன், ஹவு மெனி அட்டெண்டட், ஹவு மெனி இன் ப்ராக்ரஸ், ஸோ திங்ஸ் லைக் தட். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காகவே இப்போ இந்த டேஷ்போர்டில் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஹிஸ்ட்ரி நம்ம டெமோ செஷன் வச்சுருக்கோம். ஸோ டெமோ இட் இஸ் 20 க்வெஸ்சன்ஸ், 40 மினிட்ஸ், 40 மார்க்ஸ். ஸோ டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க, யூ வில் கெட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். குவிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 0.66 மார்க் எப்படி யூபிஎஸ்சி பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஸோ மினிமம் பாசிங் பர்சன்டேஜ் எல்லாம் தேவை கிடையாது.
நம்ம சும்மா செட் பண்ணி வச்சிருக்கோம் பிகாஸ் யூபிஎஸ்சி கட் ஆஃப் வந்து 55% கிட்ட வருது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு யூ கேன் கிளிக் ஆன் இங்க ஐ ஹவ் ரெட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டெஸ்ட். வென் யூ கிவ் ஸ்டார்ட் டெஸ்ட் உங்களுக்கு which means I have already taken the test, so that is why UPSC in the website is not allowing me to test. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம மூணு ஆப்ஷன் தரும், மூணு அட்டெம்ப்ட் தரும். நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து மூணுமே அட்டன் பண்ணலாம், ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால வி ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் இட் டு 3 அட்டம்ஸ். ஒரு டெஸ்ட் நீங்கள் ஆக்சுவலாக டெய்லி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு முறை உங்களுக்கு எடுக்கிறது வாய்ப்பு. ஸோ தென் யூ கேன் ரீ ப்ராக்டிஸ், அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு அது எக்ஸ்பயர் ஆகிருக்கு. சரியா? ஷிக் மியூட்ல போங்க. ஸோ டியர் பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஜில் வருவோம். ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் மெயில் அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு லாகின் உள்ள வந்துடும். யூ வில் கம் டு திஸ் பேஜ் டேஷ்போர்ட். அன்னைக்கு ஏற்கனவே சொல்லுங்க, டேஷ்போர்ட் இஸ் வேர் வி வில் போஸ்ட் ஆல் த க்வெஸ்சன்ஸ். இப்போ நம்ம டெமோன்னு வச்சிருக்கோம், இப்போ உங்களுக்கு லைனாக டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் அப்கமிங் வருதுன்றது தான் இங்கே வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குவிஸுக்கு வந்துடும். குவிஸில் நம்ம டெஸ்ட்டை போஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போ ஹிஸ்ட்ரின்னு ஒரு லெவல் லைவ் குவிஸ் இருக்குது, ஒரு டெமோ வச்சுருக்கேன். ஸோ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு உடனே யூ வில் கெட் டோட்டல் நம்பர் ஆஃப் மினிட்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எவ்வளோ, மெடிவல் ஹிஸ்ட்ரி எவ்வளோ, மாடர்ன் ஹிஸ்ட்ரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். குவிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் யூபிஎஸ்சி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் இங்கே இங்கே இந்த ஆப்ஷனில் வந்து செக் பாக்ஸ் பண்ணிட்டு யூ ரெட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்னு சொல்லிட்டு ரெசியூம் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the questions. So left side la you will have questions, okay va? So over question ada load avum. So first question inga varudhu, inga paakala neenga inga red red color icon answer irukleya. So over question neenga load aagumbodhu idu attend avum nala gavaninga. So in the screen la pathina you have left side la questions, keela vandu clear answer. Ipo neenga or option select pantinga, neenga vera option maathanum appadina you can clear this answer, click on this. Neenga select pannumbodhu paarenga inga green color la varum, appo which means you have attended the question. Etha question attend pannirukinga nu ungalukku therinjirum. So appa you can change your options or you can clear this option. Inike na inda question attend panna venda appadina you can clear. Ipa options maathrana neenga ipdi maathikalam, adhu onnum prachana kedaiyadhu. For example na summa random ah porren, consider the following statement regarding war and hastings. He introduced the tenth penal statement on land revenue. Treasury of Bengal referred to transferred from Murshidabad to Delhi, codified Hindu and Muslim law. He founded the dual governments in dual government in Bengal. Summa or option na kudukuren. So நான் 214 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தேன், சேவ் நெக்ஸ்ட். ஸோ அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வரலாம். நீங்கள் கொஸ்டின்ஸ் கொடுக்க கொடுக்க நீங்கள் ரேண்டமாக கொடுத்து சேவ் பண்ணிட்டே வரலாம். இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணலாம். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டின் இன்னமும் ரெண்டுலேயே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சிம்பிள் சேம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய வெப்சைட் ரொம்ப சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம், ஸோ தட் எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ யூ கேன் அப்படியே நான் 20 கொஸ்டின் கிடையாது பண்ணிடுறேன் பாருங்க. நான் ஒரு 10 கொஸ்டின் விட்டுறேன், நிறைய கொஸ்டின் விட்டுறேன். எனக்கு தான் தெரியுது அப்படின்னு நான் பண்றேன். டைமரோட தான் போகணும். 120 மினிட்ஸ் இங்கே மேலே நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரைட் சைடு உங்களுக்கு டைமர் ஓடிக்கே இருக்கும். ஸோ தட் வில் லெட் யூ நோ ஹவு மச் டைம் யூ ஸ்டில் ஹேவ். தட் வில் ஹேவ் அ கண்டென்டட் கெப்பாசிட்டி ஆஃப் யூ டு அப்ரோச் த கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதோட நம்மளுக்கு 20 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நான் எனக்கு 20 கொஸ்டின் முடிச்சிட்டேன், 5th கொஸ்டினுக்கு என் மறுபடியும் ஏதோ தோணுது அப்படின்னா நீங்கள் 5th கொஸ்டின் கிளிக் பண்ணலாம். 5th கொஸ்டின் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்போ 12th கொஸ்டின் நீங்கள் கிளிக் பண்ணலாம். 13th இங்கே, 16th இங்கே, திருப்பி நீங்கள் பேக்கெல்லாம் போக தேவைப்படாது. இங்கே பேக்கில் கிளிக் பண்ணுறாதீங்க. இங்கே 5, 12 உங்கள் எங்கெந்தெந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிக்கலாம் அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இல்லை செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மாற்றணும் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்க, நம்ம வந்துடலாம், இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, ஓகேவா? எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக எல்லாம் பக்காவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கிளிக் ஃபினிஷ் டெஸ்ட். ஸோ ஃபார் ஷூர் வாட் ஃபினிஷ் அப்படின்னு கேட்கும், கிளிக் ஆன் எஸ். ஸோ லோட் ஆனால் உங்கள் ரிசல்ட் உடனே வந்துடும், அவ்வளோதான். ஸோ டைம்ஸ் அப், தேங்க்ஸ் ஃபார் அட்டெம்ப்டிங் ஹிஸ்ட்ரி. ஆன்சர் 16 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன், 0.2% என்னுடைய மார்க்கு ஸ்கோர் வந்து வந்திருக்கு, அவுட் ஆஃப் 40. பாஸ் ஆஃப் ஃபெயிலான்றது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாசிங் பர்சன்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் வியூ ரிசல்ட் யூ வில் கெட் யுவர் ஆக்சுவல் ரிசல்ட். 20 கொஸ்டின்ஸ், 4 கரெக்ட், 12 ராங்கு, 4 அன்ஆன்சர். எத்தனை நிமிஷம் எடுத்திருக்கீங்க கூட நம்ம இருக்கும் பாருங்க. டோட்டல் 40 கொஸ்டின்ஸ்க்கு 1 மினிட் டைம் எடுத்திருக்கோம், 39 ராங் கொஸ்டின்ஸ்க்கு 39 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம், மற்றதுக்குலாம் 49 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம், 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம்.
So it will tell you the accuracy of how much time you take on each question. That is the uniqueness of this Brother Mentor website, test series website. How much time that you consume on each and every question? What is the average time you consume? நம்ம இன்னும் கூட நம்ம கான்செப்சுவல் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்களா இல்லை வந்து ஃபேக்சுவல் பேஸ்ட் க்வெஸ்சன் டைம் எடுத்துக்கிறீங்களான்றத கூட நம்ம டீட்டெயிலாக போட சொல்லியிருக்கோம். ஸோ யூ வில் கெட் தட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல். வெதர் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இன் கான்செப்சுவல் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் ஆர் யூ கே மேக்கிங் மிஸ்டேக் இன் ஃபேக்சுவல் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் ஆல் திஸ் டீடைல்ஸ் இன் அ டீடைல்டு மேனர். சரியா? ஸோ தீஸ் திங்ஸ் யூ வில் கெட் அக்யூரசி, ஸ்பீட், ரைட். அண்ட் ஹியர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இங்கே சொல்யூஷன்ஸ், இங்கே ஆன்சர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க போட்ட ஆப்ஷன் 214 கரெக்ட் ஆன்சர் வித் சொல்யூஷனோட கீழே வந்துடும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்படிதான் வரும். இப்போ நீங்க 18th கொஸ்டின் வேணுமா? 18th கொஸ்டின் நம்ம போட்டது இது ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், என்ன சொல்யூஷன் கீழே வரும். இதை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் நாங்கள் எனேபிள் பண்றோம். ஸோ யூ கேன் கிரியேட், யூ கேன் டவுன்லோட் தட் க்வெஸ்சன்ஸ் அலாங் வித் ஆன்சர்ஸ் தட் யூ செலக்டட் அண்ட் அலாங் வித் கரெக்ட் ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் எக்ஸ்பிளேஷனோட ஒரே பிடிஎஃப்ல நீங்க எல்லாமே படிச்சுக்கலாம். சரியா? வி வில் எனேபிள் தட் பிடிஎஃப் டவுன்லோட் சொல்யூஷன் சோ தட் யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் ரீட் இட் வென் எவர் யூ வாண்ட். சரியா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. யூ கேன் ஃபைண்ட் சம்திங் கால் டவுன்லோட் ஸ்கோர் ரிப்போர்ட். அது வந்து உங்களுக்கு டீடைல்ஸா கொடுத்துரும் என்னென்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, இங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த ரிப்போர்ட்ல வந்து யூ வில் ஹேவ் ஆல் த டீடைல்ஸ். இது உங்களுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட முன்னாடி வச்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன் எனி ஆல் திஸ் வேஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் கோயிங் டு பி ஈஸி வென் யூ அட்டெம்ப்ட், வென் யூ என்ரோல் யுவர்செல்ஃப் இன் டு பிரதர் மெட்டர் யூபிஎஸ்சி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் நம்பர் 2. சரியா? ஸோ இந்த டெமோ வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த யூபிஎஸ்சி டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஐ லைக் டு ஷோ யூ சம் க்வெஸ்சன்ஸ் தட் வி ஹவ் ஆல்ரெடி கிவன் ஃபார் அவர் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். Some questions, random questions எடுத்து காட்டுறேன். இது ஒரு குவாலிட்டி க்வெஸ்சன். சி லுக் அட் த லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆர் கிவன். நம்ம அப்படியே யூபிஎஸ்சி ஃபார்மேட்லேயே கொடுக்குறோம். அதே இன்ஸ்ட்ரக்ஷன், சேம், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ இது வந்து நம்ம குவாலிட்டி க்வெஸ்சன். நம்ம ஒரு 20th க்வெஸ்சன் ரேண்டமாக ஒரு க்வெஸ்சன் எடுப்போம். லுக் அட் திஸ் க்வெஸ்சன். உங்கள் குவாலிட்டி ஆஃப் க்வெஸ்சன் உங்களுக்கே தெரியும். வாட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் கமிட்மெண்ட்ஸ் ஹவ் பீன் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1946? காஸ்மோபாலிட்டன் ஐடென்டிட்டி, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, டெமோக்ரஸி, சாவர்னிட்டி. ஸோ இது வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்ன லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, டெமோக்ரஸி, சாவர்னிட்டி பற்றி தெரியும். பட் வாட் இஸ் திஸ் காஸ்மோபாலிட்டன் ஐடென்டிட்டி, வி டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி சம் கிரிட்டிக்கலான க்வெஸ்சன்ஸ், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், அதர் ஏரியாஸில் இருக்கிற சோர்ஸில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ், இதை எடுத்து நம்ம உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் என்ஷோர் that you have read all the standard books and you have read all the school books, NCERT books and current affairs. Test series மட்டுமே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு நம்ம ஐ கேன் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். இதை யார் ஒழுங்காக வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஸ்கெடியூலை கரெக்டாக படித்து அதை எக்ஸாம் எழுதி டிஸ்கஷன் அட்டன் பண்ணி அதை வந்து ரிவிஷன் பண்ணி அதை எக்ஸ்பிளேஷன் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டு யார் ஒருத்தங்க போய் எக்ஸாம் எழுதுறாங்களோ டேபிள் ஃபர்ஸ்ட் கிளியர் திஸ் எக்ஸாம், தட் இஸ் கேரண்டீட். பிகாஸ் நீங்க யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டீங்கனாலே the way of asking questions is UPSC எப்படி கேக்குறாங்கன்னா எல்லா வருஷமும் you can see this. Sometimes சில பேர் சொல்லுவாங்க some year the questions are tough, some year the questions are easy. அப்படிலாம் கிடையாது. UPSC உடைய simple mindset பாருங்க. Out of 100 questions 55 questions will be from static only. Static subjectல தான் வரும். 50 to 55 questions will be static only. வாட் இஸ் ஸ்டாட்டிக்? என்சிஆர்டிஸ்ல இருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ், உங்களோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அப்ப மீதி 50 to 45 வரைக்கும் யூ வில் கெட் கரண்ட் அஃபேர்ஸ் விச் யூ கான் ப்ரெடிக்ட் எங்கிருந்து வரும்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எனி திங் அபவ் ஸ்கை, எனி திங் பிலோ ஸ்கை. அப்போ யூ கான் டேக் எனி ரிஸ்க். அப்ப எத்தனை வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறது? யூ கான் டூ தட். அப்போ நம்ம எது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஸ்டாட்டிக் சப்ஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கொடுத்துடணும். கரண்ட் அஃபேர்ஸ் வி ஆர் கம்மிங் அப் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். January 2021 இருந்து நம்ம இந்த போன January 2021 இருந்து வி ஹவ் பீன் ரிலீசிங் இட். ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் தான். அதுல வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்ல யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சும்மா நிறைய அதிக ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷனா இல்லாம டு த பாயிண்ட்
ஹைலி இம்பார்ட்டன்ட்டான கீவேர்ட்ஸ் யூபிஎஸ்சி ஃபேவரட்டான ஏரியாஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய பிரதர் மென்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அவர் டெலிகிராம் சேனல், யூ கேன் ஜாயின். அது நம்ம யூடியூப் கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல. சரியா, யூ கேன் ஆக்சஸ் டு பிரிலிம்ஸ் பிரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா, தட் யூ கேன் ஆக்சஸ். ஸோ அப்ப யாரு ஒருத்தர் வந்து கரெக்டா அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் கீப் ஆன் ரிவைசிங் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ். அதை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்றோம். எங்களுடைய ஸ்கெடியூல் காட்டுறோம் பாருங்க. லுக் அட் அவர் ஸ்கெடியூல் ஃபார் த அப்கமிங் டெஸ்ட். But this is our schedule. Test batch 2 is schedule illa kana. So what are the features test series will be? Now it is getting started in number 4th start pandrom, which means coming Saturday first test will be. So test timing 9 a.m. to 11 a.m. okay va, 9 a.m. to 11 a.m. so total number of tests on the 34. okay, 2600 questions GS la, CSAT la 5. So 26 questions from GS, 5 questions from CSAT. So total 34 test, 3 mock test. So total 3540 questions neenga idhiley practice pannuvinga GS la, plus 540 questions you will practice from CSAT. CSAT is a very game changing, game determining factor a vandhuchu neenga. We have an excellent faculty for CSAT. You can access to these videos. Every day we post some comments on our questions on our Telegram channel. அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, மேக் யூஸ் ஆஃப் இட். சோ ஆஃப் கோர்ஸ் யூ ஆல் நோ தட் வி ஆர் GST ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட். சோ யூ கேன் ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ் ஆன் அவர் கிரெடிபிலிட்டி. சோ இம்பார்டன்ஸ் ஆர் கிவன் டு போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் ஆஃப் தி சிலபஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். காம்ப்ரென்சிவ் கவரேஜ் ஆஃப் NCERT. ஐ ஜஸ்ட் செட் NCERT எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி 50 to 55 questions will always come from NCERT and other static books that you cannot afford to miss. And breakup of topics and diversified coverage on each topic is done, is given. So comprehensive coverage of monthly current affairs, as I already said, Jan 21 and April, அடுத்த வருஷம் exam போன வரைக்கும் you will get. May கூட உங்களுக்கு கொடுத்துருவோம். So complete analysis and discussion will be done after every test. You will be discuss பண்ணுவோம், and the concerned faculty will come and discuss the questions. Answer key will be published. உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதில் questions நீங்கள் கொடுத்த answer, actual answer வித் explanation கொடுத்துருவோம். சரியா, ஸோ பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அதிலே உங்களுக்கு வந்து அக்யூரசி, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் எவ்ரி க்வெஸ்சன், எந்த ஏரியால நீங்க மிஸ் பண்றீங்க, எல்லாமே ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைச்சிடும். ஸோ தட் யூ வில் ஹேவ் அ சயின்டிபிக் அனாலிசிஸ் ஆஃப் யுவர் ஓன் பர்ஃபார்மன்ஸ் ஆன் எவ்ரி டெஸ்ட் பேஸ். சரியா, ஸோ த ஃபீஸ் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள், 4500 ருபீஸ் ஃபார் 34 டெஸ்ட் தட் கம்ப்ரைசஸ் ஆஃப் போத் GS அண்ட் CSAT அலாங் வித் மாக் டெஸ்ட். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தரும், இமிடியட்லி யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். நம்ம எப்ப திருத்தி எப்ப கொடுப்பாங்க, அது எப்ப நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்ட்ரைட் அவே யூ வில் கெட் யுவர் ரிசல்ட். த மொமெண்ட் யூ கிளிக் ஃபினிஷ் யூ வில் கெட் யுவர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் இமிடியட்லி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் வீக் ஏரியாஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ ஹியர் யூ ஹவ் கிவன் அவர் டீடைல்ஸ். யூ கேன் கான்டாக்ட் அவர் இன்ஸ்டியூட் த்ரூ தீஸ் நம்பர்ஸ். யூ கேன் யூஸ் அவர் வெப்சைட். நம்ம வெப்சைட் மூலமா தான் இனிமேல் எல்லாமே கனெக்ட் பண்ண போறோம். So you can obviously have a look at our website. We have that YouTube channel and Telegram channel on the same name, Brother Mentor. We have been continuously posting multiple contents on this. So just a quick on the schedule comes here. So first test pathina, it will be history on 4th December, 6th, 7th, 8th NCERT with the map. Every test will have map kana. Every test will have map ready and the current affairs of that month. One boss would current affairs, one test cover point. So next paarenga, geography with Atlas map reading on Asia. Then polity, map reading on South America. And then Indian economy. So every test you will have, every Saturday you will have test. So every Saturday, which means you will get averagely 8 days. Average on 8 days, you will get time correct. Every Saturday you can have test. All NCERT cover panrom, or NCERT miss panrad kedaiyadhu. All subjects ku NCERT is very important. We understand the importance of NCERT, which is why we are giving you the importance on static books. ICSE book கூட நம்ம கொடுக்குறோம் என்விரான்மெண்ட்க்கு. We will provide your books online எடுக்கலாம், இல்ல உங்களுக்கு வேணும் நாங்களே கூட ப்ரொவைட் பண்றோம் ஆன்லைன்ல. So Indian polity by Lakshmikant. Again you can see, find the NCERT. All the static subjects will be covered. Look at this, Hindu paper, Indian newspaper மட்டுமே வச்சிருப்பாங்க. Interest organizations க்கு இந்த history full test,
and you can see for Indian quality full test, Indian economy full test, environment full test, science and technology full test, art and culture full test, CSAT la ungalku mukkiyamaana UPSC ka connect panakura areas ellame ungalku vandu. So appadi neenga paathina you will get all the exams. So all India mock test 3, you will have 3 mock test. Neenga paarenga before the exam, which means 25th May, you will have first mock test and the edge edukkuradhukku, second mock test 29th and first June, which means 3 days before your exam. Okay, 3 days before exam you will get a final mock test. So my suggestion for all the students watching this video, the investment that you are going to make in this test series is going to be really helpful for you, because we are comprehensively covering all the NCERT books with more amount of efforts. Nama vandu assault a irukama more amount of details we are given, we give more importance in creating questions, making questions, giving explanations, making discussions. And we have, for the betterment of the students, we have come up with online portal as well. Whether Mentor is becoming online, it is truly online. So online, you can start preparing for your upcoming exams and your weak areas. So keep all these things in mind and take a very wise decision. As a UPSC aspirant, or as a future IAS officers or IPS officers, or a future civil servant to be, it's the right time for you to take the right decision. Okay, don't think or don't hesitate. Brother Mentor is an institute which is very unique from other institutes. As I already said, we are an aspirant turned academicians. So you can approach this very easily. And because of the limited crowd, we can have individual approach to individual mentorship to you. You can ask questions to us anytime. We are ready to help you. You can speak to our existing institute students for better feedback. You can come and you can have a talk in our Telegram channel. You will understand how important, how useful the Brother Mentor IAS is for the aspirants community. So we have been trying our maximum best to make your UPSC preparation life easy. And it is also be confidently say that only when you approach equally, you will get success. Right? So with this note, I would like to wind up the session. I really hope and looking forward for all of you who are watching this video to approach UPSC examination with a very confidence mindset by attending Brother Mentor UPSC Test Series Batch 2, which is truly online, an online portal, which is very first for a startup company like Brother Mentor IAS. So with that note, I would like to wind up the session. So I hope you will take the very good decision and come back to us with a positive attitude. It is still, we have time, 6 months of time. Anyone can start now and get clear this exam. This is what I learned from my experience. Even if you have not started anything, that's okay. You still have time to crack this examination with proper approach as what UPSC and Brother Mentor is offering for you. Right? So until the next time, thank you for being watching this video. Thank you for your time and effort that you've taken to watch this video. So until the next time, take care, stay safe, and happy reading. Thank you very much.